ஹாய் எவ்ரி ஒன் ஸோ இந்த திஸ் வீடியோ வி ஆர் கோயிங் டு சி அபவுட் அண்ணா யூனிவர்சிட்டி ஸோ ஆல்ரெடி நான் கம்யூனிட்டி போஸ்டில் போட்டிருந்தது தான் ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாக பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஸோ டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த காலேஜோட கம்ப்ளீட் ஐடியா உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ அதில் அட்மிஷன் எப்படி என்ன மாதிரி ஸோ எல்லாமே நம்மளுக்கு தெரியும் ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ் இன் தம் தமிழ்நாடு ஓகேவா தமிழ்நாடு ஓகேவா ஸோ பெஸ்ட்டு யூனிவர்சிட்டிஸ் ஒரு நல்ல பெஸ்ட்டு காலேஜ்னே சொல்லலாம் ஓகேவா ஸோ அதை பற்றி தான் நம்மளுக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதில் என்னென்ன கோர்ஸஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அதில் எத்தனை சீட்ஸ் டோட்டலாக இருக்குது அது பிரான்ச்சஸ் என்னென்னா ஸோ அதுக்கு கட் ஆஃப் எவ்வளோ வேணும் அதோட ரேங்கிங் என்ன அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஸோ அதை நான் எழுத பார்த்துவிட்டேன் அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் பிளான் இருந்துச்சு சேரணும் அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஒரு க்ளியரான ஐடியா இந்த வீடியோவாக கிடச்சிரும் ஓகேவா ஓகே ஸோ இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா ஃபோர்த்து செப்டம்பர் நைன்டீன் செவன்ட்டி எயிட்டில் ஸோ பியூர்லி இது வந்து கவுன்சிலிங் பேஸ் தான் தமிழ்நாட்டில் இருக்க எந்த யூனிவர்சிட்டியுமே தமிழ்நாடுக்கு அஃபிலேட்டடான யூனிவர்சிட்டி எதுவுமே என்ட்ரன்ஸ் அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது ஸோ அதான் நம்மளோட கவர்மெண்ட்டோட டிசிஷனும் கூட ஸோ இது வந்து ஒரு கவுன்சிலிங் பேஸ் நம்ம டிஎன் இஏ எல்லா இன்ஜினியரிங் கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அதே இதுதான் அண்ணா யூனிவர்சிட்டிக்கும் அந் அண்ணா யூனிவர்சிட்டியில் போகிறதுக்கும் அதே இன்ஜினியரிங் பேஸ் தான் ஓகேவா ஸோ என்ன என்ஆ என்ஐஆர்எஃபில் டுவெல்த் ரேங்க் ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில் அண்ணா யூனிவர்சிட்டி வந்து டுவெல்த் ரேங்கில் இருக்குது ஸோ அப்போ அதோட ரேஞ்ச் எப்படி இருக்கும் தரோம் அப்படின்னு பார்த்துக்கோங்க ஸோ ஆல் ஓவர் இது வந்து ஃபோர் பிரான்ச்சஸ் ப்ளஸ் ஒன் மெயின் பிரான்ச் ஸோ ஃபைவ் இருக்குது மொத்தம் ஸோ எல்லாம் சேர்த்து ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சீட்ஸ் நியர்லி சிக்ஸ் தௌசண்ட் சீட் சீட்ஸ் கிட்டே இருக்குது என்னென்ன கோர்ஸ் அப்படின்னு நம்ம கீழே பார்க்கலாம் ஓகேவா ஸோ இதோட மெயின் கேம்பஸ் வந்து சென்னை தட் இஸ் கிண்டி ஓகேவா கிண்டியில் இருக்க மெயின் பிரான்ஞ்ச் வந்து அண்ணா யூனிஸ்டியோட மெயின் பிரான்ச் வந்து கிண்டியில் இருக்கு தட் இஸ் இன் சென்னை ஸோ இதோட பிரான்ச்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா திருச்சி கோயம்புத்தூர் திருநெல்வேலி அண்ட் மதுரை ஸோ இதெல்லாம் இதோட பிரான்ச் ஸோ மெயினாக வந்து சென்னையில தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க இதுலையுமே நிறைய கேம்பஸ் இருக்கும் சிஇஜி எம்ஐடி ஸோ அது மாதிரி நிறைய கேம்பஸ்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் தான் இந்த கிண்டி ஓகேவா ஓகே ஸோ இப்போ இதுக்கு கவுன்சிலிங் யார் நடத்துகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கவுன்சிலிங் நடத்துகிற யார் அப்படின்னா டிஎன்இஏ ஓகேவா ஸோ நம்ம பார்த்தது தான் இங்கே இருக்குது எனக்கு தெரிய மாட்டேங்குது ஓகே ஸோ இது கவுன்சிலிங் அத்தாரிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்இஏ தான் ஓகேவா ஸோ இதில் என்னென்ன கோர்சஸ்லாம் அவைலபிளா பார்த்தீங்கன்னா மெக்கானிக்ஸ் சிவில் எலக்ட்ரிக்ஸ் ஒரு ஒருத்துக்கு ஒரு ஒரு சப் கோர்ஸ் இருக்குது ஓகேவா ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்ஸில் என்னென்ன கோர்ஸஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஇ மெக்கானிக்கல் அதுக்கப்புறம் ப்ரி ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் பிஇ ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் பிஇ மெட்டீரியல் சயின்ஸ் பிஇ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பிஇ இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் பி மேனுஃபேக்சர் இன்ஜினியரிங் பிஇ மைனிங் பிஇ பிரிண்டிங் டெக்னாலஜி ஸோ இதெல்லாம் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிற கேட்டகரிக்கு அடியில் வருது இத்தனை கோர்ஸுமே ஆஃபர் பண்ணுறாங்க பிஇ சிவிலில் வந்து பிஇ சிவில் பிஇ அக்ரிகல்ச்சர் அண்ட் இரிகேஷன் இந்த கோர்ஸ் அதுக்கடுத்து பிஇ ஜியாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன் ஸோ இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க எலக்ட்ரிக் வைஸ் பார்த்திங்கன்னா ட்ரிபிளி எலெக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இருக்கா ஸோ அது சாரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஓகேவா ட்ரிபிளி அப்படிங்கிறது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் ஸோ இசிஇ தான் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஓகேவா ஸோ அது இது ரெண்டுமே பிஇ கோர்ஸ் தான் ஸோ எல்லாமே ஃபோர் இயர் கோர்ஸ் அதனே ஆ வச்சுக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா டெக்கில் தட் இஸ் டெக்னாலஜி பீடெக்கில் என்னெல்லாம் இருக்குதுன்னா பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது பிடெக் ஃபுட் டெக்னாலஜி இருக்குது பி ஃபார்ம் ஃபார்மட்டிக்கல் இது வந்து நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரிலேட்டட் டு ஃபார்மசி ரிலேட்டட் டு ஒரு ஃபார்மசி கோர்ஸ் மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் பிடெக் இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி பயோடெக்னாலஜி பற்றி நான் தனி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இதுக்கு ரொம்பவே ஒரு ஸ்கோப் இருக்கு இது நிறைய பேருக்கு தெரியல நெக்ஸ்ட் பிடெக் ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் பிடெக் டெக்ஸ்டைல் டெ டெக்னாலஜி பீடெக் அதுக்கப்புறம் செராமிக்ஸ் செராமிக்ஸ் உங்களுக்கே தெரியும் பிடெக் பெட்ரோலியம் இன்ஜினியரிங் ஸோ இதெல்லாம் டெக் பீடெக்கில் வர கோர்சஸ் இதெல்லாம் இருக்கு ஓகேவா ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட் அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலெக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அடுத்து பிடெக்கில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பிஇயில் இருக்குது அப்படின்னா பிடெக்கில் வந்து ஐடி அப்படின்னு நம்ம அதை சொல்லுவோம் சரியா மோர் ஓவர் சேமாக தான் இருக்கும் ஸோ பிஇ பி டெக் ஸோ இதுக்கு ஒரு வீடியோ நம்மளுக்கு அப்லோட் பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்கு அது யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆர்கிடெக்சர் பார்த்திங்க அப்படின்னா பி ஆர்க் பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் ஓகேவா ஸோ இந்த கோர்ஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்த எல்லா கோர்சஸுமே அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்குது இது வந்து ஒரு பிரான்ச் மட்டும் இல்லை ஆல் ஓவர் பிரான்ச் எல்லா பிரான்ச்சிலையும் சேர்த்து இந்த கோர்சஸ்லாம் இருக்குது ஓகேவா உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி போகணும் அப்படிங்கிற பிளான் இருந்துச்சுன்னா இந்த கோர்சஸில் ஏதாவது ஒரு கோர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணலாம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு ரிசர்வேஷன் அண்ட் கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் மினிட் ரிசர்வேஷன் அண்ட் கட் ஆஃப் பாத்தீங்க அப்படின்னா இது எல்லா பிராஞ்சுக்கும் சேர்த்து நான் சொல்றேன் ஒரு பிரான்ச்சுக்கு மட்டும் சொல்லலாம் ஓகேவா எல்லா பிரான்சுக்கும் சேர்த்து ஓகே சோ ஓசிக்கு வந்து தேர்ட்டி ஒன் பர்சன்டேஜ் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ரிசர்வ் பண்ணியிருக்காங்க விச் மீன்ஸ் டோட்டல் சீட்ல தேர்ட்டி ஒன் பர்சன்டேஜ் வந்து ஓபன் கேட்டகரி இது வந்து ஸோ இது வந்து என்ன கேஸ்ட்டுமே கிடையாது ஸோ இது ஒரு ஓப்பன் கேட்டகிரி யாருனாலும் நம்ம வந்து மார்க்கை வச்சு இதில் போய்க்கலாம் ஈவன் எஸ்சி கேண்டிடேட் போகலாம் எம்பிசி கேண்டிடேட் போகலாம் பிசி யாருனாலுமே அந்த ஓப்பன் கேட்டகிரியில் தேர்ட்டி ஒன் பர்சன்டேஜ் இருக்குது யார்னால அதில் வந்து உங்கள் மார்க் கட் ஆஃப் வச்சு பேக்கிலாம் பிசிக்கு வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க பிசிஎம்க்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் எம்பிசிக்கு டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் எஸ்சிக்கு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் எஸ்இக்கு த்ரீ பர்சன்டேஜ் எஸ்டிக்கு ஒன் பர்சன்டேஜ் ஓகேவா ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அதாவது ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரண்ட் டுவெண்ட்டில் தேர்ட்டி ஒன் பெர்சென்டேஜ் வந்து யார்னாலும் வந்துடலாம் உங்க மார்க் ஐயா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்துக்கலாம் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பிசிக்காரங்க மட்டும் தான் வர முடியும் பிசிஎம் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பிசிஎம் மட்டும் தான் வர முடியும் ஸோ அது மாதிரி ஒரு ஒருத்துக்கு ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க யார் வந்து அந்த கோர்ஸில் வந்து இவங்க தான் வர முடியும் இந்த கேஸ்ட் தான் வர முடியும் ஸோ அது மாதிரி ஓகேவா இது வந்து எல்லா பிரான்ச்சஸ்க்கும் சேர்த்து நான் சொல்றேன் ஓகேவா ஓகே இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும் இப்போ இதுக்கு கட் ஆஃப் வேணும் ஒரு ஒரு நம்ம ஒரு ஒரு கேஸ்ட்டுக்கு ஒரு ஒரு மாதிரி கட் ஆஃப் இருக்கும் அப்போ தான் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டிக்கு என்ன செய்ய முடியும்னா என்ட்ராக முடியும் கரெக்டாக ஸோ அதுக்கு கட் ஆஃப் இதுக்கு முன்னாடி எப்படிலாம் இருந்திருக்கு ஸோ அப்போ உங்களோட கட் ஆஃப் எவ்வளோ இருக்கணும் ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா ஓசி ஓப்பன் காம்படிஷனுக்கு வந்து எப்போதுமே உங்களோட கட் ஆஃப் ஒன் நைன்ட்டி ஃபைவ்க்கு மேலே இருக்கணும் ஏன்னா நீங்கள் ஒன் நைன்ட்டி ஃபைவ் ஒன் நைன்ட்டி சிக்ஸ் ஒன் நைன்டி செவன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் ஆஃப் வச்சிருந்தா தான் ஃபஸ்ட் ரவுண்ட்லே அண்ணா யூனிவர்சிட்டி வந்து எல்லாருமே சூஸ் பண்ணிடுவாங்க இந்த ஓப்பன் கேட்டகரியை பொறுத்தளவுக்கு ஸோ அப்படி சொல்லும்போது ஒன் நைன்ட்டி ஃபைவ் மேலே வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக அண்ணா யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணிடலாம் ஓப்பன் கேட்டகிரிக்கு ஓகேவா நான் சொல்கிறது ஓப்பன் கேட்டகரி ஓகேவா ஸோ பட் டிபெண்ட்ஸ் ஆன் கோர்ஸ் ஒரு ஒரு கோர்ஸ் இப்போ நான் வந்து ஜென்ரலாக அண்ணா யூனிவர்சிட்டி போடணும்னா இந்த கோ இவ்வளோ கட் ஆஃப் இருக்கணும்னு சொல்கிறேன் பட் சில கோர்ஸ் லீஸ்ட் ரேட்டட் கோர்ஸ் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்டிங் டெக்னாலஜின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு அதுக்கு ஒன் சிக்ஸ்டிலாம் வந்துருக்கு கட் ஆஃப் ஸோ ஒரு கோர்ஸை பொறுத்து நல்ல கோர்ஸ் வேணும் அப்படின்னா ஒரு ஒன் நைன்டி ஃபைவ் கட் ஆஃப் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஓப்பன் கேட்டகரியில் உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கிடைக்கும் நெக்ஸ்ட் பிசிக்கு ஒன் நைன்ட்டிக்கு மேலே வச்சிருக்கணும் பிசிஎம்க்கு அதே மாதிரி தான் எம்பிசிக்கும் அதே மாதிரி தான் எஸ்சி கேண்டிடேட்ஸ் வந்து ஒன் எயிட்டி ஃபைவ் மேக்ஸிமம் அது கீழே குறையாம பார்த்துக்கோங்க எஸ்சிஏ வந்து ஒன் எயிட்டி ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஒன் செவன்ட்டி ஃபோர் அந்த மாதிரி கட் ஆஃப் இருக்கணும் அது கீழே குறையக்கூடாது ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து மினிமம் கட் ஆஃப் சொல்கிறோம் மேக்ஸிமம் இவ்வளோ நாள் இருக்கலாம் ஸோ இது வந்து ஜென்ரலாக ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் போகிறதுக்கு இது ஒரு கட் ஆஃப் சரியா பட் இது வந்து இப்போ எல்லா கோர்ஸுக்குமே இதே கட் ஆஃப் தான் இருக்குமா ஒன் நைன்டி நைன் தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஒரு ஒரு கோர்ஸை பொறுத்து இது மாறும்னா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஓகேவா ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து ஒரு மூணு தான் பிரிப்பாங்க உங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மிஷன் போடும்போது ஒரு ஃபீஸ் நீங்கள் கட்டுவீங்க நெக்ஸ்ட்டு ப்ரிகாஷன் உங்களோட எதுவும் நீங்கள் அங்கே போய் எதுவும் ப்ரிகாஷ் வந்து எதுவும் ஆயிடக்கூடாது உங்கள் டேமேஜ் எதுவும் ஆயிடக்கூடாது ஸோ அதுக்கு பிரிகாஷனாக ஒரு ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் அகாடமிக்கு ஒரு ஃபீஸ் கலெக்ட் பண்ணுவாங்க ஸோ அட்மிஷன் அப்போ நீங்கள் வந்து நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்ட்டி ஸோ இது வந்து டிஎன் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு போட்டுருந்துச்சு ஸோ அதுக்குள்ளே தான் எடுத்திருக்கேன் பட் ஒரு ஒருத்தருக்கு மாறலாம் பட் அதான் நான் ஒரு ரேஞ்சாவே கொடுத்துட்டேன் ஃபீஸ் எவ்வளோ இருக்குன்னு ஸோ நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ப்ரிக்காஷன் வந்து நைன் தௌசண்ட் எடுப்பாங்க அடுத்த ஒரு செமஸ்டருக்கு வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் உங்களுக்கு வந்து டியூஷன் ஃபீ எல்லாம் க சேர்ந்து மெடிக்கல் ஃபீ டியூஷன் ஃபீ எல்லாம் சேர்த்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஸோ அப்போ எட்டு செமஸ்டர் நாலு வருஷத்தில் ஸோ அதுக்கு உள்ளது எல்லாம் சேர்த்து ஒரு ஒன் லேக் தேர்ட்டி தௌசண்ட்லேருந்து ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் குள்ளே வரும் ஃபோர் இயர்ஸ்க்கு மொத்தமாக நீங்கள் முடித்து வரும்போது அண்ணா யூனிவர்சிட்டியில் இது எப்போ நீங்கள் ரெகுலராக போனீங்கன்னா சரியா ரெகுலர்னா நீங்கள் கவுன்சிலிங் பேஸில் போகும்போது ஓகேவா ஸோ ஒன் லேக் தேர்ட்டி தௌசண்ட்லேருந்து ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபார் ஃபோர் இயர்ஸ்க்கு வரும் எக்ஸ்க்ளூடிங் எக்ஸாம் ஃபீ எக்ஸாம் ஃபீஸில் சேர்க்கல எக்ஸாம் ஃபீஸ் வந்து தனியாக அந்தந்த செமஸ்டர் எக்ஸாமுக்கு வாங்கிக்குவாங்க ஸோ எக்ஸாம் ஃபீஸ் இல்லாமல் இவ்வளோ ஃபீஸ் உங்களுக்கு வரும் ஓகேவா ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி பற்றி ஹோல் ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் என்ன காலேஜ் பற்றி வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ